திருச்சி புனித சேவியார் பங்கு ஆலயத்தில் நடைபெறும் அனைத்து சாதிய தீண்டாமை பாகுபாட்டை கடைபிடிக்கும் ஆயர் மற்றும் பங்கு தந்தையை கண்டித்து தலித் கிறிஸ்தவர்களின் செய்தியாளர் சந்திப்பு திருச்சியில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் புறத்தாக்குடி மகிழம்பாடி கிராமங்களில் வசிக்கும் தலித் கிறிஸ்தவர்களின் செய்தியாளர் சந்திப்பு திருச்சி மத்திய பருந்து நிலையம் அருகே உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சலூர் வட்டம் புறத்தாவடி கிராமத்திலிருந்து வந்திருக்கிற தலித் கிறிஸ்தவர்கள், எங்களுடைய கிராமத்திலே புனித சவேரியார் என்கிற பெரிய ஒரு தேவாலயம் உண்டு. அது கத்தோலிக்க திருச்சபையினரால் பராமரிக்கப்படுகிறது. இந்த திருச்சபைக்கு உட்பட்டு கிறிஸ்தவர்களிடம் ஜாதி மத பேதம் இல்லை என்ற ஒரு தத்துவத்தோடு இயங்கி வந்தாலும் கூட திருவிழா காலங்களில் நாங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டோம். இதனால் எங்களுடைய மூதாதையர்களும் நாங்களும் இந்த தேர் திருவிழா காலங்களில் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று பலமுறை கெஞ்சி வேண்டினோம். இதனுடைய தலைமையாக இருக்கின்ற கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் அவர்களிடம் பலமுறை எடுத்துச் சொன்னோம். எங்களுக்கும் இந்த பங்கு வேண்டும், எங்களிடமும் வரி வாங்க வேண்டும், எங்களுடைய தெருக்களிலும் கொடி ஊர்வலம் தேர் திருவிழா சப்பர ஊர்வலம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனாலும் கூட திருச்சபை அங்கே இருக்கிற மற்ற அந்த எங்களுக்கு எதிராக இருக்கிற ஜாதியர்களிடம் பேசிக்கொண்டு எங்களை புறக்கணிக்கிறார்கள். இதனால் நாங்கள் 2014 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எங்களுடைய வழக்கு ஒன்றை தொடுத்தோம். எங்களுக்கும் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி எங்களுக்கும் உரிமை வேண்டும் என்று அவர்களும் ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்தார்கள். அந்த நீதியரசர்கள் சொன்ன அந்த தீர்ப்பை இன்று வரை மறுத்து கொண்டு எங்களுடைய ஏங்கல்களை எல்லாம் புறக்கணித்து வருகிறார்கள். 2017 ஒரு திருவிழா நடந்தது கட்டாயத்தின் பேரில். சமாதான கூட்டம் நடத்துவதாக சொல்லி திருச்சிராப்பள்ளி மாவட்ட எஸ்பி திரு கல்யாண் பவன் அவர்களும் சமயபுரம் காவல் அன்றைக்கு இருந்த காவல் ஆய்வாளர் திரு ஞானவேலன் அவர்களும் இந்த திருவிழாவை அன்றைக்கு 2017 மிக சிறப்பாக நடத்தினார்கள். அதற்கு பின்பு இவர்களிடம் இனி நாம் சமமாக வாழ முடியாது என்று ஒரே காரணத்துக்காக இந்த திருவிழாக்களில் எங்களை இதுவரையில் எங்களை பங்கெடுக்க விடவில்லை.